சென்னையில் வெளுத்து வாங்கிய கனமழை, குளம் போல் காட்சியளிக்கும் தெருக்கள். மழைநீர் வடிகால் பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்கவும் தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அன்பில் மகேஷுக்கு பன்றி காய்ச்சல் உறுதி, தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். ஓசி டிக்கெட் என சொல்லி பெண்களை அவமானப்படுத்தி உள்ளார் பொன்முடி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கு. அதிமுகவுக்கு புதிய நிர்வாகிகள் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் நியமனம், ஓபிஎஸ் அறிவிப்பு. அக்டோபர் 9 திமுக பொதுக்குழு கூட்டம், தவறாமல் பங்கேற்க துரைமுருகன் வேண்டுகோள். நடிகை மீராமுத்தின் தலைமறைவாக இருந்து வருவதால் கைது செய்ய முடியவில்லை, காவல்துறை தகவல். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும், சீமான் வலியுறுத்தல். விமான கட்டணத்தை விட ஆம்னி பேருந்து கட்டணம் அதிகம், அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. நவராத்திரி விரதம் இருக்கும் பயணிகளுக்கு தனி சாப்பாடு, ஐஆர்சிடிசி அறிவிப்பு. லதா மங்கேஷ்கரின் 93வது பிறந்த நாள். அயோத்தியில் 40 வீணையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா யாத்திரை, நெகிழ்ந்து போன சிறுமி. பிஎஃப்ஐ தடையை ஆதரிக்க முடியாது, ஓவைசி கருத்து. கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்தியாவின் முதுகை உடைக்கிறது என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கவலை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.